வணக்கம். உதயனின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சாரம் தாக்கி இளைஞன் உயிரிழப்பு. கதிர்காமத்திலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுமாறு போர்க்கொடி ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு கடிதம். யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்த இளைஞனுக்கு நேர்ந்து விபரீதம். தனியார் பேருந்து நடத்துனரின் நேர்மை குவியும் பாராட்டுக்கள். மருந்து வாங்க படமில்லை, அங்கவீனமான பிள்ளைகளுடன் தாய் செய்த விபரீத காரியம். தெல்லிப்பளை கட்டுவன்புலம் பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை பிற்பகல் 5:30 மணியளவில் இடம்பெற்றிருக்கின்றது. உயிரிழந்தவர் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த எஸ் மாதுஷனும் 18 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுவன்புலம் பகுதியில் வேப்ப மரத்தின் கொப்புகளை வெட்டும் பொழுது பிரதான அதி உயர் மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்லிப்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். கதிர்காமம் வெகாரையிலும் அதனைச் சூழவுள்ள பிரதேசத்திலும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ள இராணுவத்தினை அங்கிருந்து விலக்கிக் கொள்ளுமாறு கதிர்காம ஆலய பஸ்நாயக்க நிலமே திஷான் குணசேகர ஜனாதிபதி ரணிலிடம் கோரியுள்ளார். பக்தர்களை கையாளும் போது இராணுவத்தினர் அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாகவும் பஸ்நாயக்க நிலமே ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் ஆலயத்தின் பாதுகாப்பிற்காக கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் பக்தர்களுக்கு பூர்வமாக சேவையாற்றியதனால் மீண்டும் அவர்களது பாதுகாப்பை வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிலில் கடமைகளில் இருந்து இராணுவத்தினரை பாதுகாப்பு தரப்பினர் நீக்கினாலும் அவர்கள் வழங்கிய சேவை மிகவும் முக்கியமானது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியினை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞர் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு அல்லைப்பட்டி பகுதிக்கு சென்று அங்குள்ள மரம் ஒன்றில் கயிற்றினை கட்டி அதில் தொங்கி உயிர் மாய்த்துள்ளார். அவரது கையில் உள்ள வசனங்களை பார்வையிட்ட போலீசார் இச்சம்பவம் காதல் தோல்வியினால் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கின்றார்கள். குறித்த இளைஞரின் உடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள். கொழும்பிலிருந்து ஹட்டன் நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் தனது பணம் உட்பட அவற்றை கண்டெடுத்து வழங்கிய தனியார் பேருந்தின் நடத்துனர் ஷாம்குமாரிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றனர். நேற்று முன்தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் கொழும்பு கோட்டையிலிருந்து ஹட்டன் பகுதிக்கு பயணிக்க ஆரம்பித்த பேருந்தில் ஒரே நேரத்தில் 13 பேர் வந்ததாகவும் அவ்வாறு வந்தவர்களில் ஒருவர் தனது தொலைபேசியில் அழைத்து முன்பதிவு செய்யுமாறு கோரியதாகவும் நடத்துனர் தெரிவித்தார். இருக்கையை முன்பதிவு செய்ய சொன்ன பயணியிடம் பேருந்தின் என்ஜினில் அமர்ந்து வர சொன்னதாகவும் சிறிது நேரம் கழித்து நகரத்தில் இருந்து இறங்கிய அந்த பயணி தனது தொலைபேசிக்கு அழைப்பு எடுத்து பேருந்தில் பணப்பை விழுந்துவிட்டது எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் பேருந்தின் என்ஜினில் பணப்பை காணப்பட்டதாக நடத்துனர் கூறியிருக்கின்றார். காணாமல் போன பணப்பை பயணியான புஷ்பநாதன் கர்ணன் என்பவர் கொழும்பு பகுதியில் பணி முடிந்து வீடு திரும்பும் பொழுதே பணப்பை தொலைந்து விட்டதாகவும் பணப்பையில் 40,000 ரூபாய் பணம், தேசிய அடையாள அட்டை, வங்கி அட்டை என்பன இருந்ததாகவும் காணாமற் போன பணப்பையை மீட்டு தந்த நடத்துனருக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கபிதி கொல்லாவ கணுககவெவ பிரதேசத்தில் தாயொருவர் தனது இரு அங்கவீனமான மகன்களுடன் நேற்றைய தினம் தற்கொலை செய்யும் நோக்கில் கிணற்றில் குதித்துள்ளதாக கபிதி கொல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்பொழுது ஒரு மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் தாயுடன் மற்றும் ஒரு மகன் ஆபத்தான நிலையில் கபிதி கொல்லாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் பவனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் உயிரிழந்தவர் 21 வயதுடையவர் என தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞனின் 48 வயதுடைய தாயும் 9 வயது சகோதரனும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் ஊனமுற்றவர் எனவும் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு மகன் காது கேளாதவர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள்.